இன்னைக்கு நாம வேத காலம் பத்தி பார்க்க போறோம். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இது ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட வீடியோ. ஸோ டெய்லி நான் அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலே போதும், 100% நீங்க எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணிடலாம். ஆரியர்கள் மத்திய ஆசிய பகுதியிலிருந்து கைபர் போலன் கணவாய் வழியா தான் இந்தியாவிற்குள் நுழையிறாங்க. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த ஆரியர்கள் பின்னாடி சில நூற்றாண்டுகளில் வட இந்தியா முழுவதுமே பரவி காணப்படுறாங்க. இந்தியாவர்கள் அவர்கள் குடியேறிய பகுதியை தான் ஆரிய வர்த்தம் அப்படின்னு நம்ம கால் பண்றோம். ஆரியர்கள் கால்நடைகளை கொண்டு தங்களோட வாழ்வாதாரத்தை நடத்துறாங்க. வரலாற்றில் இந்த காலகட்டத்தை தான் வேத காலம் என்று அழைக்கப்படுகிறது. வேத காலத்தை ரெண்டு வகையா பிரிக்கலாம், முன் வேத காலம் அண்ட் பின் வேத காலம். முன் வேத காலத்தை முற்பட்ட வேத காலம் அல்லது ரிக் வேத காலம் அப்படின்னு சொல்லி கூறுவாங்க. இதோட காலகட்டம் கிமு 1500 கிமு 1000 வரை. ரிக்வேதம் தொகுத்த காலத்துல ஆரியர்கள் பெரும்பாலும் இன்றைய பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து பகுதியில தான் வாழ்ந்தாங்க. அவங்க முதன் முதல்ல பஞ்சாப்ல இருந்த சப்த சிந்து எனப்பட்ட பகுதியில தான் குடியேறினாங்க. சப்த சிந்து எனப்படுவது 7 நதிகள் பாயும் நிலம். அந்த நிலத்தோட நேம் தான் நம்ம சப்த சிந்து அப்படின்னு சொல்லி கால் பண்றோம். ஆரியர்களோட சமூக சமுதாயத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. குடும்பம், கிராமம், விஸ், ஜனா, ஜனபதா அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் இருந்துச்சு. சமுதாயத்தின் அடிப்படை அலகு குடும்பம் எனப்படும். பல குடும்பங்கள் இணைந்தது தான் ஒரு கிராமம். கிராமத்தின் தலைவர் கிராம அணி. பல கிராமங்கள் இணைந்தது தான் விசு இல்லைனா விஸ் என்ற பெரிய குழுவானது. அதன் தலைவர் தான் விஸ்வபதி, பெரிய ஆட்சி அமைப்ப ஜனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோட தலைவரை தான் அரசர் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. ராஜ்யத்தில் வாழ்ந்த மக்கள் பிரஜைகள் எனப்பட்டனர். அரசர் பிரஜாபதி என்று அழைக்கப்பட்டார். அரச பதவி பரம்பரை உரிமையாக கருதப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாம சபா சமிதின்னு சொல்லி அவை கூட்டங்களும் இருந்துச்சு. சபாங்கிறது முதியவரோட அவை, சமிதிங்கிறது ஊர் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அவை. குடும்பத்தின் தலைவன் தந்தை. ஆண்களுக்கு இணையாக பெண்களும் அந்த காலகட்டத்துல கல்வி கற்றிருந்தனர். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா விஸ்வவாரா, அபலா, கோஷா, லோகமுத்ரா போன்ற பல பெண் கவிஞர்களுமே அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. ஒருதார மனம், பலதார மனம் ஆகியவை நடைமுறையில் இருந்தன. விதவைகள் மறுமணமும் செய்து கொள்ள அந்த காலகட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்துச்சு. ரிக்வேத கால மக்கள் கால்நடை வளர்ப்பையும் வேளாண்மையையும் முக்கிய தொழிலாக வச்சிருந்திருக்காங்க. இந்த காலகட்ட ரிக்வேத மக்கள் இரும்போட பயனை நன்கா தெரிஞ்சிருந்ததுனால பல கருவிகள் இரும்பிலேயே செஞ்சிருக்காங்க. நூல் நூற்றல் மற்றொரு முக்கிய தொழிலாகவும் இருந்திருக்கு. பருத்தி, கம்பளி ஆடைகளை உற்பத்தி செஞ்சு வந்திருக்காங்க. பொற்கொளர்கள் அணிகலன்களையும், குயவர்கள் வீட்டு பயன்பாட்டிற்கான மண்பாண்டங்களையும் உற்பத்தி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. பண்ட மாற்று முறை அந்த காலகட்டத்தில் வழக்கத்தில் இருந்திருக்கு. அதாவது ஒரு பொருள் கொடுத்து இன்னொரு பொருளை மாற்றி வாங்குதல். நதிகள் போக்குவரத்திற்காக பயன்பட்டு வந்திருக்கின்றது. நிக்கா என்ற தங்க அலகுகள் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரிக்வேத கால மக்கள் கோதுமை, பார்லி, பால், தயிர், நெய், காய்கறிகள், பழங்கள், இறைச்சி போன்றவற்றை உணவாக கொண்டிருக்கின்றனர். சோமசூரா அப்படிங்கிற ஒரு பானத்தையும் பருகி வந்திருக்காங்க. பருத்தி கம்பளி ஆடைகளை தான் அவங்க உடுத்திருக்காங்க. இயற்கையையும் அதன் சக்தியையும் வணங்கி சூரியன், நெருப்பு, காற்று, வானம், மரங்கள் இவற்றையெல்லாம் தான் கடவுளாக வணங்கியிருக்காங்க. இவற்றையெல்லாம் கடவுளாக வணங்கினதுக்கு அப்புறம் இந்திரன், வருணன், அக்னி, யமன் ஆகிய கடவுள்களை வணங்கியிருக்காங்க. கோயில்களோ சிலை வழிபாடோ முந்தைய வேத காலத்துல இல்ல. அஸ்வமேதம், ராஜசூயம், வாஜபேயம் ஆகிய யாகங்களை நடத்தி வந்திருக்காங்க. முற்பட்ட வேத கால மக்கள் காபூலிருந்து மேங்கல் வரை பரவி இருந்திருக்காங்க. சோ வேத கால அதாவது ரிக்வேத கால மக்கள் ஒரு அட்வான்ஸ் கல்ச்சரோடவே வாழ்ந்து வந்திருக்காங்கிறது இதுல இருந்தே நல்லா தெரியுது. முதல்ல சொல்லியிருந்த வேத காலத்தை முற்பட்ட வேத காலம், பிற்பட்ட வேத காலம் ரெண்டு வகையா பிரிச்சிருந்தாங்க. அதுல முற்பட்ட வேத காலம்ங்கிறது ரிக்வேத காலம், பிற்பட்ட வேத காலம்ங்கிறது சாம அஜுர் அதர்வன வேத காலம். மொத்தம் வேதங்கள் 4, ரிக், அஜுர், சாம, அதர்வன. இந்த 4 வேதங்களையும் 2 வேத காலங்களா பிரிச்சிருக்காங்க, முற்பட்ட வேத காலம், பிற்பட்ட வேத காலம். ரிக் வேத காலத்திற்கு பின்னர் சாம அஜுர் அதர்வன வேதங்களின் காலத்தை பிற்பட்ட வேத காலம் என்று சொல்றாங்க. பிற்பட்ட வேத காலத்துல முக்கிய அரசாட்சி பகுதியாக கங்கை சமவெளி அமைந்திருந்துச்சு. இப்பகுதி தான் கோசலம், விதேகம், குரு, மகதம், காசி, அவந்தி, பாஞ்சாலம் போன்ற அரசுகள் தோண்டி இருந்துச்சு. பிற்பட்ட வேத கால மக்கள் இரும்பு அதிக அளவில் பயன்படுத்தி வந்திருக்காங்க. நெல், கருநிலத்திற்கு சாணம் உரமிடும் முறை இந்த காலகட்டத்தில் தான் தோன்றி இருக்கு. கம்பு, பார்லி, கோதுமை இதெல்லாமே அவங்க பயிரிட்டிருக்காங்க. நிஷ்கா, ஸ்வர்ணா, சதமானா முதலான தங்க வெள்ளி நாணயங்களையுமே அவங்க பழக்கத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜாதிங்கிற ஒரு அமைப்பு தோன்றி வலுப்பட்டது. இது வருண தர்மம் என்று அழைக்கப்பட்டுச்சு. யாகம் மற்றும் புரோகிதம் செய்வோர் பிராமணர்கள் என்றும், உயிரை பணையம் வைத்து போர் புரிந்து நாட்டை காப்பாற்றுபவர்களும் ஆள்பவர்களும் சத்திரியர்கள் என்றும், பயிர் தொழிலும் வணிகமும் செய்பவர்கள் வைசியர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். இந்த 3 பிரிவிலும் இருந்து குற்றவியல் செய்பவர்களை சூத்திரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். வேத காலத்தில் மகளிர் நிலையில் முன்னேற்றம் எதுவுமே காணப்படவே இல்லை.
கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறும் வழக்கமும் இந்த காலகட்டத்தில் தான் நடைமுறையில் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் கார்கி மைத்ரேயி போன்ற பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்கி வந்திருக்காங்க. பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் ஆகியோருக்கு முக்கியத்துவம் பெற்று கடவுளாக வணங்கியிருக்காங்க. ருத்ரனுங்கிறது சிவனை மென்ஷன் பண்ணுறாங்க. மக்களோட ஆன்மா, வினை பயன், மோட்சம் போன்றவற்றில் இவர்களுக்கு அதிக நம்பிக்கை இருந்துச்சான். ஸோ நம்ம இதுவரை பார்த்ததில் கொஞ்சம் லைட்டாக ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம். ரிக்வேத காலங்கிறது கிமு 1500 கிமு 1000 வரை இருந்துச்சு. ரிக்வேத காலத்தில் வாணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயத்தோட அழகு தான் நிஸ்கா. அண்டு பின் வேத காலத்தில் கல்வியில் சிறங்கு விளங்கிய ஒரு பெண் சொல்லணுன்னா மைத்ரேயி, காக்கி இவங்க எல்லாரையுமே நம்ம சொல்லலாம். ஸோ வேத காலத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக டெவலப்டு எஜுகேஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்களும் அதிலிருந்து நிறைய கற்றுக்கலாம். அண்ட் இதோட நோட்ஸ் எல்லாம் PDF ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக டெஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.